என்ன சொல்ல வரீங்க? அதுதான் என்ன வந்துருக்கோம். முதல்ல காலையில நான் வந்த உடனே காலையில சாப்பிட்டீங்களா சார் கேட்டேன். சார் ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. ஏன்னா அந்த நேரம் சாப்பிட்ற நேரம் 9:30 அந்த உள்ள நுழைஞ்சோடனே நல்ல வார்த்தை ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சாருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறேன். அந்த விருந்து உபசரிக்கிற பழக்கம் வந்தவொடனே உங்களை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்குற பழக்கம் நல்ல பழக்கம். ரொம்ப இனிமையான முறையில் என்னை வரவேற்றாங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல என்னை அழைத்து இந்த பள்ளியில் என்னுடைய நினைவுகளை மறுபடியும் தூண்டி விட்ட இந்த முன்னாள் மாணவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இவங்கெல்லாம் என்கிட்ட 5வது, 6வது, 7வது, 8வது படிச்சு வெளியில் போனவங்க. பல முறை உதவி வாங்கியிருக்கலாம், பல முறை திட்டு வாங்கியிருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வந்துக்கிறாங்க. இந்த ஸ்கூலை மாற்றணும், இந்த ஸ்கூலை மாற்றணும் இல்லை இன்னும் நல்லா மேம்படுத்தணும் அப்படின்னு முயற்சி இறங்கியிருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்கு. எங்கள் ஸ்கூலுக்கு யார் வரலையேன்னு உள்ள எக்கச்சக்கமான பிரைஸ், நிறைய பிரைஸ் இருக்கு. தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனதருமை மாணவ கண்மணிகளுக்கும் அலுவலக ஊழியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய முதல் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு முறையும் கை தட்டுவாங்க, கை தட்டா உட்கார்ந்து அர்த்தம் உட்காந்துலாமா? எப்பவுமே கை தட்டுமா முடிஞ்சு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும், எனக்கும் சந்தோஷம் கிடைக்கணும். அதுக்காக இங்க வந்திருக்கிறேன். இதுல ரெண்டு விதமா பேசலாம் நினைக்கிறேன். ஒண்ணு உங்களுக்கு உரிய அறிவுரை, ஆசிரியர்களுக்கு ஒரு ஆலோசனை. ரெண்டா குறிக்கல பேசலாம் நினைக்கிறேன், பேசுறதுக்கு தகுதி இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை பத்தி பேசுவோமே, உங்க வீட்டுல யாராவது டீச்சர்ஸ் இருக்காங்களா? டீச்சர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் யாரா இருக்காங்களா? இல்ல. சரி, உங்க வீட்டுல யாராவது அப்பா அம்மா இல்ல அண்ணன் இந்த மாதிரி யாராவது டாக்டர்ஸ் இருக்காங்களா? இல்ல. சரி, உங்க அப்பா அம்மா அல்லது உங்க அண்ணன் அக்கா யாராவது இன்ஜினியர் இருக்காங்களா? இல்ல. இதுவே ஒரு 10 வருஷம் என்ன திருப்பி நான் உங்களை கேட்டா நீங்க எல்லாரும் கை தூக்கும். என்னன்னு, நான் தான் சார் டாக்டர், நான் தான் சார் கலெக்டர், நான் தான் சார் இன்ஜினியர். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதா இப்ப இதுல நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்ஜினியர்ஸ்ல இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க, படிச்சவங்களா இருக்கிறாங்க, பெரிய பெரிய லெவல்ல இருக்கிறாங்க. முதல்ல நீங்க உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திங்க. அரசு பள்ளியில படிக்கிறோம், நம்மளால சாதிக்க முடியாதுன்றதெல்லாம் விட்டுடுங்க. சரிதான், வெளியில ஒரு வாசத்தை படிச்சா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மூச்சு நிற்பது மட்டும்தான் மரணம் மட்டுமல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு வருபவன் மனிதன், சொன்னை சொல்ல காப்பாற்றுபவனே மனிதன், காப்பாற்ற தவறியவன் உடைகள் அணிந்த கால்நடைகள். நான் சொன்னது ஏதாவது புரியுதா? உடைகள் அணிந்த கால்நடைகள் என்ன பொருள்? உடைகள், உடை என்ன அது இப்ப பேசலாம். உடைகள்னா தமிழ் புரிஞ்சுதா? சட்டை, துணி,
முன்னாடி ஐயா அடிக்கிறாங்கன்னு அன்னைக்கு எங்களை அடிச்சதுனால இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். நம்ம பண்ணுற ஒரு வருஷம் தப்புவோம், எதிர்காலத்தில் ஒரு பெருசாக மாறும். அதனால எல்லாருமே வந்துட்டு தப்பை வந்துட்டு திருத்துறவங்க என்றைக்குமே நீங்கள் வந்து கோபப்படக்கூடாது. அவங்க மேலே நீங்கள் உருவாக்கிக்கங்க. நீங்கள் படிக்கிறதுக்காக எல்லாத்தையும் இழக்கணும். எதெல்லாம் இழக்கணுன்றத உங்களுக்கே தெரியும். எல்லாத்தையும் இழந்தால் தான் உங்களால் படிக்க முடியும். எல்லாத்தையும் இழந்துடணும். படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்கன்னா இப்போ ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ் டைம் வரைக்கும் அப்போ வரைக்கும் நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் இழக்கணும். அதெல்லாம் இழந்தால் தான் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்த அடையணும்னா அதுக்கு அதான் வழி. வேறு எதுவுமே அது கிடையாது. நிறைய இழக்க வேண்டியது இருக்கும். எல்லாத்தையும் இழங்க. இழந்தாதான் உங்க வாழ்க்கையோட லட்சியத்தை நீங்க அடைய முடியும். ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் வந்திருக்கிறதுக்கான காரணமே இன்னும் உங்களை அதிகப்படியான ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்காக தான். இது வந்துட்டு இன்னையோட முடியறது கிடையாது. இந்த பிரைஸ் கொடுக்கறதோ இந்த ஃபங்க்ஷனோ இதோட முடிவு போகிறது கிடையாது. அடுத்தது அடுத்த மாதமாக இருக்கலாம், அடுத்த வாரமாக இருக்கலாம். எல்லாமே உங்களுக்காக நான் செய்கிறேன். நாங்கள் நான் ரெடியாக இருக்கோம். எங்களோட வேலையை விட்டுட்டு நாங்கள் வரோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த வேலையை ஒருத்தருக்கு கொடுப்பீங்க நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித் வரைக்குமே படித்தேன். இப்போதான் நாங்கள் என்றைக்குமே வந்துட்டு ஃபீல் பண்ணதே இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படின்றது. எங்கே படித்தா என்ன, நம்ம படிக்கிறது தான் படிக்க போகிறோம். அது என்ன ப்ரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் எனக்கு தெரியல. ஸோ எப்பயுமே நாங்கள் என் மனசில் எழுதும்போது பக்கத்துக்கு பசங்க வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கலாம், நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கலாம் அதுமாதிரி நினைக்காதீங்க. நம்ம எங்கே படித்தாலும் கண்டிப்பாக படிப்போம். சார் பற்றி சொல்லலாம். அர்ஜுன் சார் வந்துட்டு நாங்கள் சிக்ஸ்த் படிக்கும்போது தான் வந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டே சார் வந்தப்போ அவர் கையில் அடி வாங்கினேன். ஏன்னா சாருக்கு வந்துட்டு புக்கில் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு உரம் போட்டிருக்கணும், எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எப்பயுமே வந்துட்டு பைண்டிங் தான் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து லேட்டாக இருந்தாலும் என்னால் பண்ண முடியல, வெறும் புக்காக வச்சுருந்தேன். அந்த ஒரு ரீசன்டாக தான் அடி வாங்கினேன் சார்கிட்ட. பட் அதுக்கெலாம் நாங்கள் எப்பவுமே ஃபீல் பண்ணதே கிடையாது. லைஃப்பில் வந்துட்டு மிஸ்ஸும் ஸ்டாஃப்மே எல்லாமே வந்துட்டு நம்ம அப்படி தான் வந்துட்டோம். வாழ்க்கையில் ஒரு இதை வந்துட்டு குறிக்கோளாக வச்சுக்கோங்க. அதுக்காக மட்டுமே போராடுங்க. இப்போ டாக்டர் ஆகணும், லாயர் ஆகணும், அந்த மாதிரினா அதை ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்காக மட்டும் போராடுங்க. எவ்வளோ தடை வந்தாலும் அதை எதிர்த்து போராடுங்க. எந்த ஒரு குறிக்கோளுமே பணம் வந்துட்டு ஒரு விஷயமே கிடையாது. நம்ம நினச்சா கண்டிப்பாக முடிக்கலாம். டாக்டர் ஆகணும்னா நிறைய பணம் இருந்தால் தான் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. நல்லா படித்து நல்லா மார்க் எடுங்க. கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் உணர முடியும். பள்ளியில் நான் இருக்கும்போது நான் பேக் கொடுக்குறேன். எனக்கே அல்வா கொடுக்குறேன். இந்த இடத்துல தான் இந்த மண்டே டியூஸ்டே இல்லையா, அப்பெல்லாம் பெயிண்டில் எழுதலை. நார்மல் நாங்கள் டாக்டர்ஸில் எழுதுவோம். ஃபஸ்ட் கிளாஸ் வைஸா எல்கேஜியில் யார் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு யாருக்கு பேக் தர போகிறோன்னு எழுதுவோம். எயித்து வரைக்கும் எழுதுவோம்.
இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானி தொழில்நுட்ப இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானி தொழில்நுட்ப வல்லுநர் 11வது இந்தியா குடியரசு தலைவர் இந்தியா ஏவுகணை நாயகன் ஒரு தலைசிறந்த ஆசிரியர் ஆம் அவர்தான் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் 1931 அக்டோபர் 15 நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார் ஏழ்மை நிலையிலும் தன் தளராது விண்வெளி பொறியியல் படிப்பு வரை படித்து 1960 தன் ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கினார் விண்வெளிக்கு துணை கோள்களை வெற்றிகரமாக அனுப்பி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த நம் கலாம் அவர்கள் போக்ரான் அணு ஆயுத சோதனை இந்தியா இராணுவ படைப்பு என நம் நாட்டிற்கு செய்தவை ஏறலாம் 2002 முதல் 2007 வரை மக்கள் குடியரசு தலைவராக மக்கள் மனதில் முழுவதும் நிலைத்து நின்ற நம் கலாம் அவர்கள் 2015 ஜூலை 27 நாள் ஜில்லாம் என்னும் இடத்தில் மேடையில் மாணவர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது மடங்கி விழுந்து இறந்தார் கனவு காணுங்கள் நாளைய இந்தியாவை நல்ல முறையில் உருவாக்குங்கள் என பள்ளி குழந்தைகளான நம்மிடம் அதிக நம்பிக்கையும் பாசமும் கொண்டு கூறி சென்ற நம் அப்துல் கலாம் அவர்கள் வார்த்தைகளை ஒன்று கூறுவோம் வென்று காட்டுவோம் நமது பிறப்பு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் டாக்டர் அப்துல் கலாம் உன் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே ஏனெனில் கையே இல்லாதவர்களும் கூட எதிர்காலம் உண்டு ஏபிஜே அப்துல் கலாம் இந்த உலகில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த பக்கத்தையே இந்த உலகையே பார்க்க வைப்பது உங்கள் கையில் தான் உள்ளது டாக்டர் அப்துல் கலாம் ஒருமுறை வந்தால் அது கனவு இருமுறை வந்தால் அது ஆசை பலமுறை வந்தால் அது லட்சியம் டாக்டர் அப்துல் கலாம் நன்றி To stand before you, deliver my speech on Independence Day. It is our 73rd Independence Day. India became a free nation on this day. Freedom was not easy. Today, many brave freedom fighters have died. They have died to make the country free. We should remember their courage and fight. Independence Day, famous Vande Mataram, the chant. That gave us the freedom. May the Indian spirit prosper forever. We have believed and we do believe now that freedom is indivisible, that peace is indivisible. Nothing is more precious than independence and liberty. Thousands laid down their lives so that our country is breathing this day. This Independence Day is this. A pledge to protect the peace and political patterns of that time. Jai Hind. School ellame kalam avangalude quotations nariya speech lume use pannuvaanga and anda thinking irukum pilligalukku present students daily morning prayer mudichaduk appuram நம்ம ஏபிஜே அவர்களுடைய ஒரு கொட்டேஷனை சொல்லிட்டு தான் அந்த தினத்திலேயே ஆரம்பிப்பாங்க எப்பயும் மார்னிங்ல ஆரம்பிக்கிறது காலை அசம்பிளி முடிஞ்சுக்கலாம் This is a quotation daily எங்களோட சில்ட்ரன் சொல்லுவாங்க அதோட மீனிங்கோட தெரியும் வித் இன்வால்மெண்ட் சொல்ற விஷயம் அதுல போயம் ஒண்ணு எப்பயும் பாடுவாங்க அந்த போயம் இப்ப பாட போறாங்க வித் ஆக்ஷனோட அழகா பண்ணலாமா Thank you.
உட்கார்றா. நீ பாட்டு சுத்துங்க, அவன் பாட்டு கேஞ்சு போயிடுவாங்க. தமிழர்களுடைய வீர விளையாட்டுல வந்து மறைந்த ஒரு கலைஞர் ஒன்று, அந்த கலையை உங்களுக்கு நினைவுகூடுவாக என்னுடைய பள்ளி சார்பாக ஆடி காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.